ஒரு 100 நாள் மேலே ஏறாங்க சந்தோஷப்படுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதானே நம்ம மாநில பெட்ரோல் 100 ரூபா வந்துருச்சு, ஆனால் பெட்ரோல் வந்து என்னங்க இன்னும் ஒரு மாதமாக பெட்ரோலே ஏறாமல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டாங்க பாருங்கள். மைண்டை செட் பண்ணுறது அது நம்ம அவங்ககிட்ட பேசிடலாம். சேக் இருக்காங்கல்ல துபாய், அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். சார் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சார், மத்திய அரசு பேசுகிறது வேஸ்ட்டு, ஏன்னா அவங்க பண்ண மாட்டோம் நமக்கு தெரியும். அப்புறம் அவங்ககிட்ட போய் என்ன பேசிட்டு பப்ளிக் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணோம் இன்கம்மை இல்லைன்னா பேசாமல் நடந்து போயிட்டு நடந்து வருவேன் தான். தெரியுதா தெரியா தெரியல, ஒரு சாதாரண ஏழையோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியறதில்ல. பெட்ரோல் டீசல் விலைகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்டது. இப்போ 5 மாநிலத்தில் வந்து எலெக்ஷன் வந்துன்னு இருக்குது, அந்த பர்பஸுக்காக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அது முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக ஏற்றிடுவாங்க. ஆமாம், அவங்களுடைய வேலையே அதுதான். ஒரு 100 நாள் மேலே ஏறாங்க சந்தோஷப்படுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதானே 100 ரூபா பெட்ரோல் 100 ரூபா வந்துருச்சு, ஆனால் பெட்ரோல் விலை இன்னும் நீ ஏறலன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துருச்சு பாருங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது மக்களுக்கும் தெரியும், இருந்தாலும் இப்போதைக்கு ஏற்றலை. இப்போ இருக்க சூழ்நிலை என்ன, இன்றைக்கி சாப்பாடு கிடச்சா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஏற்றலை, நாளைக்கு எலெக்ஷனுக்கு கொடுத்துருவாங்க, நாளைக்கு அவங்க ஏற்றிடுவாங்க. ஐயோ மாற்றி கொடுத்துட்டு மாட்டேன் அப்போ யோசிப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எலெக்ஷன் தான், 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்காண்டி பெட்ரோல் ரேட்டு ஏற்றாமல் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இல்லை மத்திய அரசு இல்லை ஒன்றும் இது கிடையாது. சி இட்ஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங், ஒன்லி த கம்பெனிஸ் கேன் டிசைட் வாட், அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கணும்ல. ஸோ அதனால் தி பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி. ஏறாமல் இருக்கிறதுனால என்னென்னு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ இருக்கிறவங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட முடியல, இதே மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே ஏறாமல் இருக்கணும். ஓகே பரவாயில்ல, இப்போ எலெக்ஷன் டைம்னால இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஆ டெஃபினட்டாக டே டு டே பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கிட்டத்தட்ட விற்கிது பெட்ரோலு. இந்நேரம் ஏறி இருந்தால் அந்த ஐந்து மாநில எலெக்ஷன் இல்லைன்னா இந்நேரம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110-120 ரூபாய் ஏறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக. நம்ம மாநில பெட்ரோல் 100 ரூபா வந்துருச்சு, ஆனால் பெட்ரோல் வந்து என்னங்க இன்னும் ஒரு மாதமாக பெட்ரோலே ஏறாமல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டாங்க பாருங்கள். மைண்டை செட் பண்ணுறது அதுவும் 120 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்களே. இப்போ பட்ஜெட்டு தாக்கல் பண்ணது கூட அது மாதிரி தானே சொல்லியிருக்கிறாங்க, 120-130 வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பெட்ரோல். இப்போ வந்து 100 இல்லை 150 ரூபா ஆனால் கூட பெட்ரோல் வண்டி வாங்கி போட்டுதான் இருக்கான். டெய்லி வந்து சென்னையில் 2-வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஓகே ஆர்டிஓவில் ஓகே எல்லா ஆர்டிஓ சேர்த்திங்கன்னா 50,000 வண்டி ஒரு நாளைக்கு புது வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஒவ்வொரு வண்டியும் 1.5 லட்சம் ரூபா பெட்ரோல் போடாமல் வந்து இருக்கிறான், எல்லாம் போட்டுன்னு தான் இருப்பான். டீசல் ஆனதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இல்லை, மேபி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதர் கவர்மெண்ட் வந்ததுன்னா சேம் மெயின்டைன் பண்ண சான்சஸ் இருக்கும், பட் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இவங்க கவர்மெண்ட்டில் பயங்கரமான இன்க்ரீஸ்மெண்ட். இன்னும் 150 ரூபா கொண்டு வந்துட்டு என்னங்க பெட்ரோல் 150 ரூபா வந்துருச்சு இன்னும் யாராவது விலை ஏறாமல் இருக்குன்னு கேட்டாலும் நம்ம அதுக்கு செட் ஆகிடுவோம். அதுக்காக அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து சரியான எக்கனாமியே சரியாக பண்ணுறதில்ல. தெரியுதா தெரியா தெரியல, ஒரு சாதாரண ஏழையோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியறதில்ல. பப்ளிக் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணோம் இன்கம்மை இல்லைன்னா பேசாமல் நடந்து போயிட்டு நடந்து வருவேன் தான். ஓகே தட் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் தே ஹேவ், வேற ஒன்றும் சொல்யூஷனே கிடையாது. இது அது நம்ம அவங்ககிட்ட பேசிடலாம். சேக் இருக்காங்கல்ல துபாய், அவங்ககிட்ட நம்ம பேசிடலாம். சார் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் சார், மத்திய அரசு பேசுகிறது வேஸ்ட்டு, நான் பண்ண மாட்டேன் நமக்கு தெரியும். அப்புறம் அவங்ககிட்ட போய் என்ன பேசிட்டேன். நான் வெஹிக்கிள் வாங்குறச்ச 15 ரூபீஸ் பர் லிட்டர் நான் ஒரு RX 100 1988 வாங்கினேன். அப்போ 17 ரூபீஸ் இருந்த பெட்ரோல் இன்றைக்கி மேட்டர் ஆஃப் 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு, 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அன்பிலீவபிள், இது யாராலுமே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஈவன் நம்ம நல்லா ஆன் பண்ணுறோம், பட் இப்போ அப்கமிங்கில் வர ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் கொடுத்து ஒரு லிட்டர் பெட்ரோல் போடணும்னா அது நார்மலான லைஃப் கிடையாது. அது ஆக்சுவலி அவங்க சொல்கிறது வந்து ஹை கிளாஸ்க்கு தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு லோ கிளாஸ் சொல்கிற. இப்போ நானே வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு 120 ரூபீஸ்க்கு பெட்ரோல் ஆகுது. நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கு, அப்போ என்னோடய சேலரி பார்த்தீங்கன்னா 500 தான். அப்போ 120 நான் அதில் செலவாகிச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்?